இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 84,332 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. கொரோனா பரிசோதனை முடிவுகளை இணையதளத்தில் வெளியிட சென்னை மாநகராட்சி நடவடிக்கை. மாணவிக்கு பாலியல் தொந்தரவு, ஜூடோ பயிற்சியாளர் கபிராஜிடம் சிபிசிஐடி போலீசார் இரண்டாவது நாளாக விசாரணை. யூடியூபர் சாட்டை துரைமுருகன் மீது மேலும் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. 44வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் இன்று கூடுகிறது. கொரோனா மருந்துகள் மீதான ஜிஎஸ்டி வரியை நீக்குவது குறித்து ஆலோசனை. கீழடியில் அருங்காட்சியகம் அமைக்கும் பணி குறித்து தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆய்வு. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் மேலும் ஒரு சிங்கத்திற்கு கொரோனா தொற்று உறுதி. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் அரையிறுதிப் போட்டி, ரஃபேல் நடாலை வீழ்த்தி இறுதி சுற்றுக்கு முன்னேறினார் ஜோகோவிச். நெல்லையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போஸ்டர் ஒட்டிய 3 பேர் மீது வழக்கு பதிவு. குறுவை சாகுபடி பாசன வசதிக்காக மேட்டூர் அணையை இன்று திறந்து வைத்தார் முதலமைச்சர் MKStalin. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com